Hey guys, now we will talk about a video Ducati bike, Ducati 848 EVO. This is the model of the bike. This is the sales of bike. This price is fuel capacity, mileage, full details. We will talk about our channel first time. Subscribe to the video. Hey guys, welcome to my channel. Namma indiki namma channel la paakapora video Ducati 848 EVO model 2011 ஆம் ஆண்டு வந்த இந்த பைக் பத்தி தான் full details பார்க்க போறோம். இந்த பைக் எங்க நிக்கேன்னு சொல்லி சொல்லுவான். அதோட இதோட பிரைஸும் உங்களுக்கு சொல்லுவான். எடுக்கலாமான்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நாம பாத்துக்கொண்டு இருக்க பைக் பாத்தீங்க சொன்னா Ducati பைக். Ducatiயை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் மார்க்கெட் இருக்கிற ஒரு பைக் உண்டு. இப்போ நீங்க பார்க்கிறது ஒரு சூப்பர் பைக் தான். இந்த பைக் ஃபர்ஸ்ட் எங்க நிக்கேன்னு ஃபர்ஸ்ட் பாத்துறோம். அதுக்கு அப்புறம் நான் இதோட பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இத நீங்களும் உங்கள்ட்ட காசு இருந்து சொன்னா வாங்கலாம். இலங்கையில எக்கச்சக்கமான Ducati பைக்ஸ், சூப்பர் பைக்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்க பாத்துக்கொண்டிருக்க இந்த பைக் எங்க நிக்கேன்னு பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கையில தேகிவலையில இருக்கிற LR Platinum என்று சொல்லக்கூடிய சூப்பர் பைக் ஷோரூம்ல இப்போ நீங்க பார்க்குற இந்த பைக் நிக்குது. இந்த பைக் மட்டுமில்ல, அந்த ஷோரூம்ல BMW நிக்குது, Kawasaki நிக்குது, Kawasaki Ninja நிக்குது, அப்புறம் Hornet பைக், அதாவது சூப்பர் பைக் சம்பந்தமான எல்லா விதமான பைக்குமே இந்த ஷோரூம்ல இருக்குது. ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்க. கடையில பேர் LR Platinum. இது நீங்க Facebookல தேடினா கூட அவங்களோட ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வரும். மேப் வேற உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்க போய் அங்க பார்க்கலாம். நீங்க எடுக்காட்டியும் அங்க போய் நாலஞ்சு போட்டோஸ்னாலும் எடுக்கலாம். அவங்க எலோவ் பண்ணுவாங்க. ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்கள். இப்படி சூப்பர் பைக் இருக்கிற அதிகமான ஆக்கள் தெரியாது. இலங்கையில் இப்படி சூப்பர் பைக் கடை இருக்கான்னு சொல்லி அதிகமான தெரியாது. இவங்களோட கடையை பற்றி நான் எக்கச்சக்கமாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிற இந்த பைக்கை பற்றி நார்மலாக இதோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒருக்கா பார்ப்போம். இது மாடல் பார்த்திங்கன்னா 2011 ஆண்டு வந்த மாடல் Ducati 848 EVO என்று சொல்லக்கூடிய மாடல். இந்த பைக் எத்தனை சிசின்னு பார்த்தீங்க சொன்னால் 848 சிசி. இந்த பைக்கோட சிசி அதாவது 848 சிசி தான் இந்த பைக்கோட சிசி. இது 6 ஸ்பீட் இருக்கக்கூடிய இந்த பைக் உங்களுக்கு எவ்வளவு டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 261.2 இதோட டாப் ஸ்பீட், அதாவது 261 டாப் ஸ்பீட். இதோட எவ்வளோ ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி, நம்ம ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிக்கணும்னு சொன்னால் எவ்வளோ அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 15.5 லிட்டர். இதுக்கு நீங்கள் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி, இதுக்கு நீங்கள் ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிக்கணும்னு சொன்னால் 15.5 லிட்டர் இதுக்கு நீங்கள் ஃபுல் டேங்க் அடிக்கலாம். ஓகே, எவ்வளோ பெட்ரோல் அடிக்கிறோம், நமக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 22 கிலோமீட்டர் வரையும் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். குறைவு தான் என்றாலும் சூப்பர் பைக்கு தெரியும் தானே, சிலிண்டர்ஸ் எல்லாம் அடிப்படையில் எக்கச்சக்கமான பெட்ரோல் இழுக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பைக் 22 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஒரு லிட்டருக்கு. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வெயிட், இந்த பெரிய பைக்காக இருக்குது, எவ்வளோ வெயிட் வரும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 194 கிலோ. ஒரு 4 பேக் சிமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு 4 பேக் சிமெண்ட் பேக் வரும். அப்படி 194 கிலோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பைக்கோட வெயிட். பின்னுக்கு சைலஞ்சரை பாருங்கள். சைலஞ்சரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சவுண்ட் எப்படி இருக்கும்னு. சும்மா வரித்தனமாக இருக்கும் சவுண்ட். நார்மல் சைலஞ்சர்னாவே டக்கு டக்கு சவுண்டு கேட்கும். இது சொல்லவே தேவையில்லை. சைலஞ்சர் சைஸை பார்க்கும்போது தெரியும் என்ன மாதிரி சவுண்ட் கொடுக்குமான்னு சொல்லி. ஓகே, இப்படியெல்லாம் சைலண்ட் போட்டு ப்ரோ இந்த பெரிய சவுண்டை நம்ம இலங்கையில் ஓடலாமா, அப்படி ஓடினா போலீஸ் நம்மளை பிடிக்க மாட்டானா, பிடிச்சா ஃபைன் அடிக்க மாட்டானா என்றெல்லாம் கேள்வி எவ்வளோ விரைக்கி இருக்கும். எஸ், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையிலேயே நீங்கள் அவங்கள கண்டாக்ட் பண்ணியே கேட்கலாம். இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவங்களே சொல்லுவாங்க. இலங்கையை பொறுத்தவரையும் 450 சிசி வர சம்திங் அவங்க ஓடலாம், இங்கே ஓடலாம்னு சொல்லியும் இன்னும் ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் அதிகமான சிசி ஓடக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதற்கான வேலையெல்லாம் இங்கேயே அவங்களே செய்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓடுவதற்குரிய எல்லா அனுமதி எல்லாமே அவங்களே எடுத்து தருவாங்க. அதெல்லாம் இஷ்யூ இல்லை. நீங்கள் அவங்கள கண்டாக்ட் பண்ண LR Platinum ஷோரூமில் நீங்கள் கண்டாக்ட் பண்ணாவே இந்த பைக் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், அதை விட இங்கே ஓடக்கூடிய என்ன மாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே அவங்க உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. ஓகே கைஸ், முடிஞ்ச வரையும் எல்லாமே பார்த்தாச்சு. லாஸ்ட்டில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த Ducati 848 EVO 2011 ஆண்டு வந்த இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்ரெஜிஸ்டர்ட் பைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 லட்சம். என்னடா வரும் 19 லட்சமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது அன்ரெஜிஸ்டர்டு தான் 19 லட்சம். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி போகிறீங்கன்னு சொன்னால் மேபி ஒரு 15 லட்சம் 20 லட்சம் வரலாம். இது ரெஜிஸ்டர் பண்ணி ஓட போகிறோம்னு சொன்னீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு 15 அல்லது 20 லட்சம் வரையும் ஓடலாம். இவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் போய் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இவங்க ஜஸ்ட் 1 மந்த்லேயே சுமார் ஒரு 10க்கு மேற்பட்ட பைக் சேல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிவிடுங்க.